இதோ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் வெர்னியர் கேலிப்பர். இந்த வெர்னியர் கேலிப்பர் மொதல் எதுக்கு, இது எப்படி அளக்கிறது, இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இண்டிவிஜுவல் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்த வெர்னியர் கேலிப்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, எந்த ஒரு 3D ஆப்ஜெக்டையும் ஈஸியாக மெஷர் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு கருவி தான் இந்த வெர்னியர் கேலிப்பர். நீங்கள் கேட்கலாம் ஸ்கேல்லையே அளக்கலாமே அப்படின்ட்டு, ஸ்கேலில் அளந்தால் அவ்வளோ அக்யூரேசியாக இருக்காது. இது பார்த்தோம்னா அக்யூரேசி லெவல் பார்த்தோம்னா 0.02 mm வரைக்கும் இது அக்யூரேட்டாக மெஷர் பண்ணும். அதாவது 1 mm அப்படின்னா 1 cm 10, அது மாதிரி 0.02 mm வரையும் அக்யூரேட்டாக இதனால் மெஷர் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தோம்னா இங்கே கீழே 2 jar இருக்கும், மேலே 2 jar இருக்கும், பின்னாடியே ஒரு டெயில்னு வாங்குது, டெயில் இருக்கா. இந்த கீழே இருக்கிற 2 jar இல்லையா, இதை வச்சு நம்ம லென்த்து, பிரெத்து, டயாமீட்டர், திக்னஸ் அது மாதிரி அளந்துக்கலாம். இந்த மேலே இருக்கிற 2 jar இருக்கு இல்லையா, இதை வச்சு இன்னர் டயாமீட்டர், இன்னர் வித்து, இன்னர் திக்னஸ் இதெல்லாம் அளந்துக்கலாம். அதாவது இன்னருக்கு உண்டான பர்பஸ் இது. இங்கே கீழே இருக்கிற டெயிலு, இதை வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய டெப்த்தை அளந்துக்கலாம் இந்த டெயிலை வச்சு. இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 0.02 mm, அதாவது லீஸ்ட் கவுண்ட்னா குறைஞ்சபட்ச வேல்யூ 0.02 mm அளவுக்கு இதை வச்சு நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். நார்மல் ஸ்கேலில் மெஷர் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய விசிபிலிட்டியை பொறுத்து மாறுபடும். ஓகே, இதை வச்சு எப்படி நம்ம அளக்கிறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வச்சுட்டு அதை நம்ம ஹோல்டு பண்ணிக்கணும். ஹோல்டு பண்ணிட்டு இதில் 2 parts இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேல், இங்கே ஸ்லைட் ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து வெர்னியர் ஸ்கேல்னு வாங்க. இந்த மெயின் ஸ்கேலில் பார்த்தோம்னா நமக்கு வந்து 150 mm வரைக்கும் கொடுத்துருப்பாங்க, அதாவது 15 cm. நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஸ்கேல் இருக்குல்ல அந்த அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வெர்னியர் ஸ்கேலில் பார்த்தோம்னா 50 lines இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் இப்போ மெஷர் பண்ணும்போது இந்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா, எந்த இடத்துல மொதல் இந்த வெர்னியர் ஸ்கேல் இருக்குல்ல, இந்த வெர்னியர் ஸ்கேலில் இருக்க 0 வந்து எந்த மெயின் ஸ்கேலில் இருக்க ரீடிங்கை மெஷர் காட்டுது அப்படின்னு பார்க்கணும். அப்படி காட்டுதுன்னு பார்த்தோம்னா அதுதான் அதனுடைய ஹோல் நம்பர். அதாவது இப்போ நம்மளுடைய 3D தோசை கரண்டி எடுத்துகிட்டு இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். மெஷர் பண்ணோம் அப்படின்னா 3 pockets இருக்கிற ஒரு லைனில் வந்து இது வந்து ஜாயின் ஆகிருக்கு. அப்போ தான் என்ன அர்த்தம் அப்படின்னா 31 mm அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன கோடும் 1 mm, அதனால் இது 3 pockets இருக்க கோடு வரையும் வர்றதுனால இது 31 mm. அதாவது 0 to 1 இல்லையா, அது வந்து அதுக்குள்ளே 10 mm இருக்குது. அப்போ வந்து 0 to 30 வரையும்னா 30 mm, 30 தாண்டி ஒரு கோடு இருக்கிறனால அது 31 mm அப்படின்னு நிரூபிக்கப்பட்டுள்ளது பை விக்னேஷ்குமார். இப்போ இது வந்து ஹோல் நம்பர் 31 கண்டுபிடிச்சிச்சு. இதை நம்ம ஸ்கேலில் கண்டுபிடிச்சலாமேனு பார்த்தோம்னா இதனுடைய அக்யூரேட்டி அதாவது 31 mm கண்டுபிடிச்சிச்சு. இப்போ அடுத்து அதனுடைய டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, மெயின் ஸ்கேலில் இருக்க எந்த லைன் வந்து வெர்னியர் ஸ்கேல் லைனருக்கு கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா நிறைய லைன் வந்த மாதிரி தெரியும், ஆனால் கரெக்டாக ஒரே ஒரு லைன் மட்டும் தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கும். அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 48, அதாவது 5 முன்னாடி இருக்கிற லைன் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இதில் 5 முன்னாடி இருக்க லைனில் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு ரெண்டு லைனும் சேர்ந்து. ஓகேவா, அப்போ அதுக்கு முன்னாடி இருந்து வர வெர்னியர் ஸ்கேலுக்கு எல்லா நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 24 lines வருது. அதாவது 5 முன்னாடி இருக்க லைன்லேருந்து 0 to 5 முன்னாடி இருக்க லைன் அதாவது கோயின்சைட் இருக்க லைன் நம்பர் என்ன அப்படின்னா 24 lines வருது. 24 அப்படின்னு போட்டக்கூடாது, இதனோட லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம்னா 0.02. அப்போ இந்த 24 0.02 மாதிரி பண்ணோம் அப்படின்னா 0.48 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். அந்த நம்பரை 31 ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். அதாவது இந்த தோச கரண்ட்டினுடைய வித்து பார்த்தோம் அப்படின்னா 31.48 அப்படின்ற அக்யூரேட் நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த சாதாரண ஒரு மெஷர்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு இவ்வளோ கால்குலேஷன் பண்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அதனால தான் அடுத்து கண்டுபிடிச்சாங்க அனலாக் வெர்னியர் கேலிப்பர். இந்த அனலாக் வெர்னியர் கேலிப்பரில் இந்த வெர்னியர் கேலிப்பர் மாதிரியே ஹோல் நம்பரை நம்ம ஸ்கேலில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி டெசிமல் நம்பரை இந்த கூட்டி அதை 0.22 மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரு அனலாக் கொடுத்துருப்பாங்க. அந்த அனலாகில் எந்த டிஜிட்டல் ஷோ ஆகுதோ அந்த நம்பரையும் ஹோல் நம்பரையும் ஆட் பண்ணிட்டால் நமக்கு ஈஸியான வேலையை கிடச்சிரும். இதுவும் கொஞ்சம் சிரமமாக்கு, டக்கு டக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் எடுக்க முடியல அப்படின்ற காரணத்தினால 3வது கண்டுபிடிச்சது தான் டிஜிட்டல் கேலிப்பர். இந்த டிஜிட்டல் கேலிப்பரில் எல்லா கலெக்ஷனும் அதுவே போட்டுக்கணும், நீங்கள் கரெக்டாக எடுத்து போய் வச்சா போதும், எல்லா கலெக்ஷனும் அதே போட்டு ஃபைனல் மெஷர்மெண்ட்டான நம்பரை நமக்கு தந்துடும். இந்த டிஜிட்டல் கேலிப்பர்லேயே நமக்கு தேவையான மில்லிமீட்டர், இன்ச், அது மாதிரி நமக்கு தேவையான யூனிட்ஸை நம்ம அதில் மாற்றிக்கலாம். அடுத்து கேலிப்பர்ஸ் கேஜஸ்லேயே நிறைய டைப் இருக்குது. இது வந்து ஒரு வெர்னியர் கேலிப்பர் தானே, அது மாதிரி வெர்னியர் ஹைட் கேஜ், வெர்னியர் டெப்த் கேஜ், ஸ்க்ரூ கேஜ், அது மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுடைய பர்பஸும் ஒவ்வொன்று இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம அடுத்து வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வெர்னியர் கேலிப்பர்னா என்ன, வெர்னியர் கேலிப்பர் எப்படி அளக்கிறது அப்படின்னு எல்லா விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்களேன். தேர்ஸ்டே தேர்ஸ்டே நான் போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.